உன்னை தெளிவா புரிஞ்சுக்குங்க. உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உலகமே உண்டாகல அப்பவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அடுத்தது, உங்களுக்கு உருவமே உண்டாகல, அம்மாவின் கருவில் இருக்கும் பொழுதே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அம்மா வயிற்றுக்குள்ளிருந்து வெளியே வரும் பொழுதே அவர் சார்பிலே வெளிப்பட்டவர்கள். பிறந்த அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவருடைய தயவால் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். ஆதியில உங்க கையை பிடிச்ச ஆண்டவர் பாதியில போக மாட்டாரு. ஆனா பல பிரச்சனை உங்களை பாதியில வந்து பிடிச்சிருக்கு. நான் சொல்றேன், பாதியில வந்த பிரச்சனை பாதியிலே போயிடும், இடையில வந்த பிரச்சனை இடையிலேயே போயிடும், வழியில வந்த பிரச்சனை வழியிலேயே போயிடும். ஆதியிலே வந்த ஆண்டவர் பாதியில் போக மாட்டார். முடிவு பரியந்தம் நடத்த வல்லவராய் இருக்கிறார். சில வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப வருஷம் இல்லை, ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வரும்போது ரொம்ப துக்கமாக வந்தாங்க. ஐயா, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் ஐயா, முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் ஐயா. சொல்லுங்கம்மா, முக்கியமான விஷயம் சொல்லுங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. சொல்லும்பொழுது அழுதுகிட்டே சொன்னாங்க, ஒன்றும் இல்லையா, கல்யாணம் ஆகி நானும் அவரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், நல்லா இருந்தோம், எங்கள் ஃபேமிலி லைஃப் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. கூட வேலை செய்கிற ஒரு சகோதரி என் கூட வேலை செய்கிறாங்க. அவங்க வண்டி வச்சுருக்கிறாங்க, எனக்கு வண்டி இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் ஒவ்வொரு நாளும் அவங்க ஆஃபீஸ் போகும்போது அவங்க பைக்கில் அவங்க வண்டியில் என்னை பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுவாங்க. என்னை கூப்பிட்டு போவாங்க, கூப்பிட்டு வந்து விடுவாங்க. இது ரொம்ப நாளாக நடந்துகிட்டே இருந்துச்சு. என்னதான் என் ஸ்நேகிதி பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுறான்னு பார்த்தா, கடைசியில் என் புருஷனையும் பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்னதான் பண்ணுறான்னு பார்த்தா என் புருஷனையும் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்னைக்கு அந்த சிரிக்கி என் வாழ்க்கையில் வந்தாலோ அன்னைக்கே நிம்மதி போச்சு பாஸ்டர். அந்த மாதிரி சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு வருஷமாக சரியாக நான் தூங்கலை, கணவன் மனைவி உறவில் ஒரு விரிசல், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தினமும் சண்டை, அதில் பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க, ஒரு வேண்டாத ஒரு நபர் எங்கள் வீட்டுக்குள்ளே புகுந்ததால் நிம்மதி இல்லாமல் ஒரு வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இது யாருக்குமே தெரியாது, என்ன பண்ணுறது பாஸ்டர்னு ஓன் அந்த அம்மா அழுதுச்சு. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், பாதியில் வந்தது பாதியிலேயே போயிடும், இடையில் வந்தது இடையிலேயே போயிடும், வழியில் வந்தது வழியிலேயே போயிடும். ஆண்டவர் ஆதியில் உங்கள் லைஃப்ல வந்தாரு, அவர் பாதியில போக மாட்டாரு, உங்க வாழ்வின் பிரச்சனையெல்லாம் மாத்துவாரு. ஆபிரகாம் லைஃப் நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஆகார் என்ற ஆண்டி குறுக்கல வந்தா, ஆண்டவர் காட்டினாரு, வாழ்க்கை குடும்பம் சின்னாபின்னமா போச்சு, பாதியில் வந்தவள் பாதியிலே போனா. ஆதியில் வந்த ஆண்டவர் ஆபிரகாமையும் அவன் குடும்பத்தையும் வாழ வைத்த தெய்வம் உன் குடும்பத்தை வாழ வைப்பாருமா. இன்னைக்கு நான் அந்த ஃபேமிலியை பார்க்கிறேன், அந்த பாதியில் வந்த பிரச்சனை பாதியிலே போய் அந்த குடும்பம் இன்னைக்கு சந்தோஷமா ஆசீர்வாதமா இருக்கிறத நான் பார்க்கிறேன். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்புங்கள், உங்கள் வாழ்வில் எந்த பிரச்சனையை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபரா இருந்தாலும் உறுதியாய் நம்புங்கள், இன்றைக்கு பாதியில் வந்தது பாதியிலேயே போயிடும். இங்க நம்ம புழல் கேம்ப்ல 57 இருக்கு, வள்ளலார் நகர் போகுது. இங்க புழல் கேம்ப்ல ஏறி நீங்க உட்கார்ந்தீங்கன்னா இந்த பஸ் 57 பஸ் மின்ட்டுக்கு போகுதுங்க. இங்க புழல் கேம்ப்ல அவன் உங்களை உட்கார வச்சு ஸ்டார்ட் பண்ணான்னா நேரா கொண்டு போய் வள்ளலார் நகர்ல உங்களை விட்டுருவான். ஆனால் வள்ளலார் நகர் போகிறதுக்கு முன்னாடி மூலக்கடையில் கொஞ்சம் பேர் ஏறுறாங்க, வியாசார்படியில் கொஞ்சம் பேர் ஏறுறாங்க, பேசின் பிரிட்ஜில் கொஞ்சம் பேர் ஏறுறாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வழியில் ஏறினவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி போயிடுவாங்க. ஆனால் உங்களை ஏற்ற 57 பஸ்ஸு எங்கே கொண்டு போய் உங்களை சேர்க்கணுமோ, எங்கே போகிறதுக்காக டிக்கெட் வாங்கினீங்களோ அங்கே கொண்டு போய் உங்களை பத்திரமா சேர்த்துருவோம்.
நீங்க ஏசி என்ற பஸ்ல ஏறி இருக்கீங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அது ஏசி பஸ்ஸா இருக்கலாம், ஆனால் அது இயேசு என்ற பஸ்ல ஏறி இருக்கீங்க, கிறிஸ்துவுக்குள் ஏறி இருக்கீங்க. இந்த கிறிஸ்துவுக்குள் வந்த உங்க வாழ்க்கை நிச்சயமா செழிப்பை நோக்கி தான் போகும், சந்தோஷத்தை நோக்கி தான் போகும், சமாதானத்தை நோக்கி தான் போகும், பரிசுத்தத்தை நோக்கி தான் போகும், ஆரோக்கியத்தை நோக்கி தான் போகும். எந்த நோக்கத்துக்காய் ஆண்டவருடைய அன்புக்குள்ள வந்தீங்களோ அந்த நோக்கம் நிச்சயமா நிறைவேறும். ஆனா உறுதியா சொல்றேன், பாதியில் நிறைய பேர் ஏறினாங்க, பாதியிலேயே அவங்க இறங்கி போயிடுவாங்க. ஆதியில் உங்கள் கையை பிடிச்ச நீங்கள் உட்கார்ந்த பஸ்ஸு உங்களை உட்கார வச்சுக்கிட்டே தான் இருக்கும், உட்கார வச்சுக்கிட்டே தான் இருக்கும். இன்னாடாது மூளைக்கடை தான் வந்துச்சு நினைப்பீங்க, மூளைக்கடையோடு உங்களை கைவிட்டுறாது, நிச்சயமாக வியாசார்பாடி கூட்டு போவோம், வியாசார்பாடியோடு விட்டுறாது, நிச்சயமாக பேசின் பிரிட்ஜு கூட்டு போகும், பேசின் பிரிட்ஜோடு நிற்காது, மின்ட்ல கொண்டு போய் உங்களை. நீங்கள் போக வேண்டிய துறைமுகம் நிச்சயமாகவே போய் சேர்வீர்கள் பிரியமானவர்களே, நிச்சயமாகவே நீங்கள் போய் சேர முடியும். ஏனென்றால் உங்கள் விசுவாசத்தை துவக்கினவர் உங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வழியில் வந்த வியாதி அதை தடுக்க முடியாது, வழியில் வந்த நபர் அதை தடுக்க முடியாது, இடையில் வந்த சோதனை அதை தடுக்க முடியாது, இடையில் வந்த எந்த சதி திட்டங்கள் அதை தடுக்க முடியாது. சத்தமா சொல்லுங்க, பாதியில் வந்த பிரச்சனை பாதியிலே போகும், பாதியில வந்த வியாதி பாதியிலேயே போகும், பாதியில வந்த சோதனை பாதியிலேயே போகும். ஆதியின் ஆண்டவர் கையை பிடிச்சாரு, பாதியில போக மாட்டாரு, பாத காட்டி நடத்துவாரு, சிறப்பா நடத்துவாரு. உறுதியே நம்புங்கள், உலக தோற்றத்திற்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு முன்குறிப்பு இருக்கு, தாயின் கருவிலேயே ஒரு தெரிந்தெடுப்பு உங்க மேல இருக்கு, தேவ மண்ணுடைய தேவரகமான அழைப்பு உங்க மேல இருக்கிறதுனால நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. யாரை முன்குறித்தாரோ அவர்களை அடைத்தார், யாரை அடைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கினார், யாரை நீதிமான் ஆக்கினாரோ உங்களை தான் ஆக்கினாரு, உங்களை மகிமைப்படுத்தாம விட்டுற மாட்டாரு, உங்களை மகிமைப்படுத்தாம விடவே விட மாட்டாரு. 17 வயசுல காட்டுறார் ஆண்டவர் யோசேப்புக்கு, உன் அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நிற்கும், மற்ற அனைத்தும் உன்னை வணங்கி நிற்கும். 17 வயசுல சொல்லிட்டாருங்க. இப்போ தரிசனம் என்ற ஒரு பஸ்ல ஏறுறான் யோசேப்பு, அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான ஒரு வாகனத்துல அவன் ஏறுறான். ஏறினா அந்த பஸ்ல, அந்த வாகனத்துல பாதியிலே குழி என்ற பிரச்சனை வருதுங்க, பாதியிலே சிறை என்ற ஒரு பிரச்சனை வருதுங்க. அவன் செய்யாத தப்ப செஞ்சான்னு பழி போடக்கூடிய மனிதர்கள், அவனை வதைக்கக்கூடியவர்கள், வாதிக்கக்கூடியவர்கள், எக்கு தப்பா எக்கச்சக்கமான பேர் ஏறினாங்க. நான் சொல்றேன், தேவன் அளித்த உயர்ந்த தரிசனத்தில் அவன் நின்றுட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில எத்தனை சிறை வந்ததோ, எத்தனை பழி வந்ததோ, எத்தனை குழி வந்ததோ, அது பாதியிலே வந்து பாதியிலேயே ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. ஆனா ஆண்டவர் 17 வயசுல சொன்னார், பாருங்க, உன் அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நிற்கும், மற்ற அனைத்தும் உன்னை வணங்கி நிற்கொன்னாரு. அது மட்டும் இறங்கலங்க, அது மட்டும் முற்றுப்புள்ளி வைக்கவே இல்லை, அது தேவன் சொன்ன காரியம் அவன் லைஃப்ல அப்படியே நிறைவேறிடுச்சு. உங்க மேல தேவன் வச்ச கிருபை இருக்கு, தேவன் வச்ச அபிஷேகம் இருக்கு, தேவன் வச்ச முன்குறிப்பு இருக்கு, அது அப்படியே நிறைவேறும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் வாழ்க்கை என்று எண்ணாதிருங்கள், தேவன் உங்களுக்காக உங்க மேல வச்சு அபிஷேகம் தான் உங்க லைஃப்னு புரிஞ்சுக்கோங்க. உங்க மேல இருக்கக்கூடிய மிகவும் வலிமையான ஒரு வல்லமையான ஒரு அபிஷேகம் இருக்கு, அந்த அபிஷேகம் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கக்கூடியதா இருக்கிறது. ஆகவேதான் கர்த்தர் சொல்றாரு பவுலோட, பா நீ பலவீனம் பலவீனம் புலம்பிக்கிட்டு இருக்க, நீ அப்படி நினைக்காத, உன் பலவீனம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஒரு வீக்னஸ் பாயிண்ட் வருதோ அங்க அதே இடத்துல என்னுடைய பலன் உன்னுடைய லைஃப்ல பூர்ணமா விளங்கும். என் பலன் உன்னுடைய வாழ்க்கையில சம்பூர்ணமா விளங்குறபடியினாலே பலவீனத்தை குறித்து பவுல் சொல்லுகிறார், என் பலவீனங்களை குறித்து நான் சந்தோஷப்படுறேன். உன் பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடாத, உன் சங்கடத்தை பார்த்து கவலைப்படாத, உன் வருத்தத்தை பார்த்து கண்ணீர் விடுக்காத, வாயை திறந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணி சந்தோஷப்படு, அத்தனை சோகங்களும் சுகங்களாய் மாறும், அத்தனை வருத்தங்களும் வாழ்வாய் மாறும், அத்தனை சங்கடங்களும் சாதனைகளாக மாறும். உன் வாழ்வில் வந்த பிரச்சனை ஆதியில் வந்ததல்ல, அது பாதியில் வந்தது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னென்ன பிரச்சனை வந்துச்சோ கணக்கு போட்டு பாருங்க சிஸ்டர்,
அது எல்லாமே பாதியில வந்துச்சு, பாதியிலேயே போயிடும். ஆதியில வந்த ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, பலம் கொண்டு திடமனதா இரு, நீ உசுரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒத்த பயங்களை உனக்கு விரோதமா இருக்க முடியாது, நான் உன்னோடு கூடவே இருக்கேன் சொன்ன கர்த்தர் உன் பக்கத்துல பயங்கர பராக்கிரமசாலியாய் ஏன் நல்ல உற்சாகமா கைகளை தட்டி, பயங்கர பராக்கிரமசாலியாய் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். ஆகவேதான் பாருங்க எவ்வளவு மனமடிவு, எவ்வளவு மன வருத்தம், நிமிந்து நிக்கிறோம் பாருங்க, மேன்மையை நிக்கிறோம் பாருங்க. உங்களுக்கு வந்த மாதிரி சோதனை வேற யாருக்காச்சும் வந்திருந்தீங்கன்னா அட்ரஸே இல்லாம போயிருப்பாங்க. நமக்கு வந்த மரண கண்ணிகள் வேற யாருக்காச்சும் வந்திருந்தா கல்லறையில புல்லு முளைச்சிருக்கும். நமக்கு வந்த பிரச்சனை வேற யாருக்காச்சும் வந்திருந்துச்சுன்னு சொன்னா அவங்க அட்ரஸே கிடையாது. பக்கத்துல தொட்டு பார்த்து சொல்லுங்க, இன்னும் சூப்பரா இருக்கீங்க, முள்ளு மேல நடந்தாலும் புல்லு மேல உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கீங்களே. ஒரே ஒரு காரணம், உங்க மேல இருக்கிற கிருபை, உங்க மேல இருக்கிற மகிமை, அதை நம்பு தேவ பிள்ளையே. இந்த சமுதாயம் சொல்லுவதை நம்புதை விட்டுட்டு உன் மேல இருக்கக்கூடிய மகிமை, உன் சம்பளத்தை நம்புறது விடு. உன் ஓனர், உன்னுடைய வாழ்வில் என்னென்ன சோர்ஸ் வரும் நீ நினைச்சிட்டு இருக்கியோ எல்லாத்தையும் நம்பி ஒத்தாசை வரும் பர்வதமாகிய உன் தேவன் மேலேயே ஒட்டுமொத்த கண்ணையினை வச்சிரு. இந்த உலகத்தில் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மையை விட ஆண்டவர் உனக்கு தரக்கூடிய நன்மை இயற்கைக்கு அப்பாற்பட்டதா தான் இருக்க போது. நீ நிச்சயமா சொல்வ, நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்படிப்பட்ட மகத்துவத்தை செய்யக்கூடிய மகிமையின் தேவனுக்கு முன்னாடி நீங்களும் நானும் உட்கார்ந்துருக்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என் லைஃப்ல என்னென்னமோ வந்துச்சு, நான் அழியலை, நான் தோத்து போகலை, நான் வெற்றி பெற்றிருக்கிறேன், இன்னும் சூப்பராக தான் இருப்பேன். ஏன் தெரியுமா? கிருப 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 கிருப